உலகம் முழுவதிலும் டெல்டாவும் ஒமைக்ரானும் சேர்ந்து அதிவேகமாக பரவிக்கொண்டிருக்கிற சூழலில் இந்தியாவிலும் பல்வேறு மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் அது பரவிக்கொண்டிருக்கிறது. எனவே இந்தியா முழுவதிலும் பல்வேறு மாநிலங்களில் எடுக்கப்பட்டு வருகிற நடவடிக்கைகள் குறித்தும் தடுப்பூசி போட வேண்டிய அவசியம் குறித்தான ஒரு கூட்டம் 11 மணிக்கு ஒன்றிய அமைச்சர் தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெற்றது. அதில் தமிழகத்தின் சார்பில் நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் பங்கேற்று தமிழகத்தில் செய்திருக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த விவரங்களை பதிவு செய்திருக்கிறோம். தொடர்ந்து சென்னை மாநகராட்சியின் தலைமை அலுவலகமான ரிப்பன் மாளிகை வளாகத்தில் மாநகராட்சியின் ஆணையர் அவர்கள் ஒரு சிறப்பு மிகுந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த கூட்டத்தில் ICMR அலுவலர்கள், மாநகராட்சியின் இணை ஆணையர்கள், துணை ஆணையர்கள், அதேபோல் அனைத்து செயற்பொறியாளர்கள், உதவி ஆணையர்கள், சுகாதார அலுவலர் உள்ளிட்ட உதவி சுகாதார அலுவலர்கள் என்று ஏராளமான HODs என்று சொல்லக்கூடிய அனைத்து அலுவலர்களையும் ஒரு கூட்டம் நடத்தினார்கள். இந்த கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிறது. எடுக்கப்பட்ட முடிவுகள் அனைத்தையுமே ஒரு 4-5 நாட்களுக்குள்ளாகவே செய்து முடிப்பது என்றும், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலை இன்று காலை பெற்று நம்முடைய ஆணையர் அவர்கள் துரித நடவடிக்கையை சென்னையில் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைக்கு தமிழகத்தில் தொற்றின் எண்ணிக்கை மிக வேகமாக குறைந்து ஒரு 600 அளவில் வந்து 0 நோக்கி பயணித்து கொண்டிருந்த நிலையில் மீண்டும் பரவத் தொடங்கி நேற்றைக்கு 1489 வரை உயர்ந்திருக்கிறது. இன்னமும் தினந்தோறும் உயரக்கூடும் என்கின்ற அச்சமும் கூடுதலாக இருக்கிறது. எனவேதான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த கூடுதலாக இருப்பது என்பது சென்னையிலும் செங்கல்பட்டிலும் அதிகமாக இருக்கிற நிலையில் நம்முடைய ஆணையருக்கு பல்வேறு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை முதல்வர் சார்பில் எடுத்து சொன்னதன் விளைவாக ஆணையர் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். உடனடியாக நாளையோ நாளை மறுநாள் நாளையிலிருந்தே 1000 கோவிட் வேலியன்டர்ஸ், அதாவது கோவிட்டுக்கான ஒரு தன்னார்வ பணியாளர்களை நியமிக்கிற அந்த பணியினை செய்திருக்கிறார்கள். இப்பொழுதே அதற்கான உத்தரவையும் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். சென்னையில் இருக்கிற 200 வார்டுகளுக்கும் ஒரு வார்டுக்கு 5 பேர் அந்த தன்னார்வலர்களை பணியமர்த்துவதற்கான உத்தரவையிட்டிருக்கிறார்கள். இந்த 5 பேர் அந்த வார்டில் யாருக்கெல்லாம் தொற்று இருக்கிறது, அவர்களுக்கான தேவைகளை இவர்களே நேரடியாக சென்று செய்வது, தொற்று ஏற்பட்டவர்களை வெளி நடமாட்டத்தில் இருந்து குறைப்பதற்கும் அதை தடுப்பதற்குமான நடவடிக்கைகளை இந்த தன்னார்வலர்கள் செய்கிற வகையில் ஒரு 1000 பேரை உடனடியாக நியமிப்பதற்கு இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதேபோல் 15 மண்டலங்களிலும் டெலி கவுன்சிலிங் சென்டர்ஸ் உருவாக்குவதற்கான நடைமுறைக்கையும் இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த டெலி கவுன்சிலிங் சென்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய மருத்துவர்கள் ஒவ்வொரு மண்டலத்திலும் ஒரு அமைப்பாக, ஒரு குழுவாக உட்கார்ந்து எங்கே எல்லாம் இந்த வீடுகளில் ஹோம் குவாரண்டைன் அல்லது CCC போன்ற இடங்களில் தொற்றாளர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவையான மருத்துவ ஆலோசனைகள், அது மட்டுமல்ல வீடுகளிலே இருப்பவர்களும் கூட யாருக்காவது இந்த மருத்துவத்தில் இந்த கோவிட் சம்பந்தமாக ஒமைக்ரான் சம்பந்தமான சந்தேகங்கள் இருக்குமோ அவருடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்கிற வகையில், அவருடைய சந்தேகங்களுக்கு தீர்த்து வைக்கிற வகையில் டெலி கவுன்சிலிங் சென்டர்ஸை 15 இடங்களிலும் மண்டலத்திற்கு 1 என்று உருவாக்குவதற்கான நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். அதேபோல் கடந்த 2வது அலையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை ஒருங்கிணைத்து கிரடாய், பல்வேறு CSR ஆக்டிவிட்டி போன்ற பல்வேறு தொண்டு நிறுவனங்களை ஒருங்கிணைத்து சென்னையில் பல்வேறு இடங்களில் 100 பெட்டு, 200 பெட்டு, 1000 பெட்டு என்று CCC அந்த கொரோனா கேர் சென்டர்ஸை உருவாக்கினார்கள். இந்த கொரோனா சிறப்பு கவனிப்பு மையங்களின் மூலம் பெரிய அளவில் அந்த வீடுகளிலே தொற்று ஏற்பட்டவர்கள், தனி அறைகளில் தங்க இயலாதவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த கொரோனா கேர் சென்டர்ஸ் பெரிய அளவில் உபயோகரமாக இருந்தது. எனவே நம்முடைய துறையின் செயலாளருக்கு
ஒன்றிய அரசின் செயலாளர் இப்போது ஒரு கடிதமும் எழுதியிருக்கிறார். கடந்த இரண்டாவது அலைக்கு எப்படி இந்த CCC ஏற்படுத்தினர்களோ அதே போல் தமிழகத்திலும் இந்தியா முழுவதிலும் இப்போது உடனடியாக ஏற்படுத்திட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதில் முதல் கட்டமாக சென்னையை பொறுத்தவரை ஒரு 15 மண்டலங்களிலும் மண்டலத்திற்கு ஒன்று என்கின்ற வகையில் கிரடாய் அமைப்புக்கு நம்முடைய ஆணையர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமில்லாமல் மாநகராட்சியின் சார்பிலேயே ஏற்கனவே ஈஞ்சம்பாக்கம், மஞ்சம்பாக்கம், தண்டையார்பேட்டை தொற்றுநோய் மருத்துவமனை ஆகிய இடங்களில் 800 படுக்கைகளை இன்றைக்கு தயார் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு 2 நாட்களில் ட்ரேட் சென்டரில் ஒரு 800 படுக்கைகளை தயார் செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் இன்னமும் பல்வேறு இடங்களில் கடந்த மே மாதமும் ஜூன் மாதமும் சென்னையில் எங்கே எல்லாம் இந்த CCC இருந்ததோ அங்கே எல்லாம் ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் இந்த ஸ்கிரீனிங் சென்டர்ஸ், தொற்றின் அந்த தன்மையை கண்டறிகிற இந்த ஸ்கிரீனிங் சென்டர்ஸ் ஏற்கனவே 22 இடங்களில் சென்னை மாநகரில் செயல்பட்டு வந்தது. அதில் ஒரு 15க்கும் மேற்பட்ட இடங்களை பொறுத்தவரை பள்ளிகள், கல்லூரிகளில் இருந்தது. இப்பொழுது அந்த பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மாணவர்கள் விடுதிகளில் குறிப்பாக தங்கியிருக்கிற சூழலில் ஆணையர் அவர்கள் அனைத்து உதவி ஆணையர்களுக்கும் ஒரு உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இருந்த சென்டருக்கு பக்கத்திலேயே மாநகராட்சியின் திருமண மண்டபங்கள், சமூக நலக்கூடங்கள் அல்லது அரசின் மருத்துவமனைகள் எங்கே எல்லாம் இருக்கிறதோ அவைகளை இன்று மாலைக்குள் கண்டறிந்து அங்கே இந்த ஸ்கிரீனிங் சென்டர்ஸை உடனடியாக திறந்து வைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதேபோல் இங்கே ரிப்பன் மாளிகையின் வளாகத்திலேயே கோவிட் கண்ட்ரோல் ரூம் ஒன்று உருவாக்கிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது பெரிய அளவில் உபயோகமாக கடந்த அலையின் போது பயன்பாட்டில் இருந்தது. இந்த கோவிட் கண்ட்ரோல் ரூமை மீண்டும் இங்கே திறப்பதற்கான நடவடிக்கைகளை ஏசி கேப் அவர்களின் மூலம் உடனடியாக உத்தரவிட்டு அதற்கான பணிகளை உடனடியாக செய்ய சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல் மாநகராட்சியும் சென்னை மாநகர காவல்துறையும் ஒருங்கிணைந்து இந்த மாஸ்க், முகக்கவசங்கள் அணிவதென்பது ஒட்டுமொத்தமாக மாநகர பகுதிகளில் 35% பேர் மட்டுமே இந்த முகக்கவசம் அணிகிற நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. பயம் தெளிந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும், அது தேவையற்ற தெளிதல். அந்த முகக்கவசங்கள் கண்டிப்பாக அணிய வேண்டும். ஏனென்றால் இந்த ஒமிக்ரான் பாதிப்பு என்பது ஏற்கனவே ஒருவருக்கு இத்தனை பேர் வீதம் பாதிப்பு என்று இருந்தது, இப்போது 3-4 மடங்கு கூடுதலாக பரவக்கூடிய ஒரு வேகமான வைரஸ் என்கின்ற காரணத்தினால் எல்லோருமே இந்த முகக்கவசம் அணிவது 100% அவசியம் என்கின்ற வகையில் 2 துறைகளும் ஒருங்கிணைந்து அதை கட்டாயப்படுத்தி முகக்கவசம் அணியாதவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு அந்த அபராத முறையை கூடுதலாக்கி அதை நடைமுறைப்படுத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையின் உயர் அலுவலர்களும் வந்திருக்கிறார்கள். இந்த 2 துறைகளும் அதை உடனடியாக செய்ய இருக்கிறது. அதேபோல் ஏற்கனவே கடந்த அலையில் மாநகராட்சியின் சார்பில் மண்டலத்துக்கு 2-3 என்கின்ற வகையில் இந்த கார் ஆம்புலன்ஸை கூடுதலாக கார்களின் மூலம் ஒரு ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்தப்பட்டு, ஏனென்றால் தொற்று ஏற்பட்டவர்கள் ஆட்டோக்களிலேயோ பேருந்துகளிலேயோ ஸ்கிரீனிங் சென்டரிலிருந்து மருத்துவமனைக்கும் மருத்துவமனையிலிருந்து CCC போகிற போது அவர்களின் மூலம் பரவல் கூடுதலான ஒரு சூழல் என்பது கடந்த காலங்களில் இருந்தது. அப்பொழுது சென்னையில் நம்முடைய ஆணையர் தான் முதன்முறையாக இந்த கார் ஆம்புலன்ஸ் திட்டத்தை தொடங்கினார்கள். தொடர்ச்சியாக மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் திருப்பூரிலும் கோவையிலும் ஈரோடிலும் கார் ஆம்புலன்ஸ் திட்டத்தை தொடங்கி தமிழகம் முழுவதும் அது செயல்படுத்தப்பட்டது. அந்த வகையில் சென்னை மாநகராட்சியின் சார்பில் இப்பொழுதும் கூட உடனடியாக ஒரு 20 கார் ஆம்புலன்ஸை தயார் செய்திட வேண்டும், நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கடந்த ஒரு வார காலத்திற்கு முன்னால் வரை 20,000 உள்ளே தான் அந்த பரிசோதனைகள் என்பது செய்யப்பட்டு வந்தது. இப்பொழுது அந்த பரிசோதனைகள் 25,000 வரை நேற்றைக்கு வரை இப்போ செய்திருக்கிறார்கள். இப்படி பரிசோதனைகள் கூடுதலாக செய்வதால் தான் தொற்றாளர்களை துல்லியமாக கண்டறிய முடிகிறது. அந்த வகையில் தான் ஒரு 600 தொற்றாளர்கள் என்கின்ற வகையில் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். அதையும் கூட ஒரு 2-3 நாட்களுக்குள் 30,000 வகையில் அந்த பரிசோதனைகளை கூடுதலாக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வருடைய அந்த வழிகாட்டுதலை மாநகராட்சி உடனடியாக மேற்கொள்ளவிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே இந்த 2வது அலைக்கு ஆக்சிஜன் என்பது ஒரு பெரிய அதனுடைய பணி என்பது இருந்தது. ஆக்சிஜன் தேவை, ஆக்சிஜன் இருப்பு பெரிய அளவில் ஒரு பதட்ட சூழல் இருந்தது.
220 மெட்ரிக் டன் அளவுக்கு மட்டுமே தமிழகத்தில் மே 7ஆம் தேதி கையிருப்பு இருந்தது. ஆனால் தேவை என்பது ஒரு 600 மெட்ரிக் டன் அளவுக்கான தேவை இருந்தது. அப்போது மிகப்பெரிய அளவிலான அந்த தட்டுப்பாட்டை போக்குவதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அசுரகதியில் எடுத்த நடவடிக்கைகள் இன்றைக்கு ஏறத்தாழ 1400 மெட்ரிக் டன் என்கின்ற அளவுக்கு கையிருப்பு உயர்ந்திருக்கிறது. இந்த நிலையில் சென்னை மாநகராட்சியின் சார்பிலேயும் இந்த கோவிட் கேர் சென்டர்களில் ஆக்சிஜன் தேவைப்பட்டால் அதற்கு உடனடியாக நடவடிக்கை என்கின்ற வகையில் ஒரு 1000 செறிவூட்டிகள் கான்சன்ட்ரேட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செறிவூட்டிகள் 1000 தயார் நிலையில் இருக்கிறது. அதையெல்லாம் இப்போது அதனுடைய இயங்கும் தன்மையை உறுதிப்படுத்த ஆணையர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இன்றும் நாளையும் அந்த ஏற்கனவே வாங்கி வைக்கப்பட்டிருக்கிற அந்த 1000 செறிவூட்டிகளையும் அதனுடைய இயங்கும் தன்மை இப்போது பரிசோதனை செய்யப்பட்டு அது சரி செய்யப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்படவிருக்கிறது. இப்படி பல்வேறு நடவடிக்கைகள் சென்னை மாநகராட்சியின் சார்பில் எடுக்கப்பட்டிருக்கிறது. சார், இப்போ சென்னையில் நாளைக்கு நம்ம 15 முதல் 18 வயசு வரைக்கும் போகிறதா இந்த கோவிட் செயலியில் பதிவு பண்ணுறது நிறைய இடங்களில் பிரச்சனையாக இருக்குது. கட்டணம் செலுத்தக்கூடிய அந்த ஆப்ஷன் தான் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்ஷாட் இல்லை. இப்போது அதில் இப்போ அதுக்கு ஆன்லைனில் போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஆளை தேடி போகிறோம் ஆன்லைன். அதாவது இது வந்து நமக்கு இருக்கிற விதிமுறைகளில் ஒன்று. தமிழகத்தை பொறுத்தவரை 33 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஏறத்தாழ 33,20,000 மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இதில் 26 லட்சம் பேர் பள்ளிகளில் படிப்பவர்கள். இந்த 26 லட்சம் பேருக்கும் நாமே உடனடியாக கண்டறிந்து போடவிருக்கிறோம். மீதி இருக்கிறவங்களுக்கும் 26 போக மீதி இருக்கிற அந்த 8-9 லட்சம் பேரையும் யாருங்கிறத லைன் லிஸ்ட் எடுத்து இந்த தடுப்பூசி போடும் பணியினை விரைவுபடுத்த போகிறோம். அதனால் இந்த ஆன்லைனில் போய் அதிகப்படியான அந்த ஆன்லைனில் இருந்த இப்போ பதிவு பண்ணவங்களையும் விட்டுற போகிறதில்ல. அதுக்காக இது எப்படி இருந்தாலும் கூட நம்ம இது முழுமையாக 1 மாத காலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் பீரியட் வச்சுருக்கிறோம். 1 மாதத்துக்குள்ளே இந்த 10, 15 லிருந்து 18 வயசுக்குள்ளவங்களுக்கு முதல் டோஸ் போட்டு முடிக்க போகிறோம். அதே மாதிரி 10ஆம் தேதி இந்த மருத்துவர்கள், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இவங்க யாரெல்லாம் 9 மாதம் ஆச்சு தடுப்பூசி போட்டு அவங்களுக்கெல்லாம் 10ஆம் தேதி பூஸ்டர் தடுப்பூசியும் சென்னையில் தொடங்கி வைக்க போகிறோம். மத்திய அமைச்சரோட ஆலோசனை அதில் நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. அவர் அந்த அவங்க இது போட்டு காட்டுவாங்களே இப்போ அந்த இந்தியா முழுவதிலும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருதுன்னா அதில் தமிழ்நாட்டை பற்றி மிக சிறப்பாகவே எல்லா விஷயங்களிலும் இது தமிழ்நாடு எல்லா விஷயத்தையும் நல்லா பண்ணி நிற்கிறாங்க. தடுப்பூசி போடுறது 86% முதல் டோஸ் கடந்திருக்கிறாங்க. 2வது டோஸை 60% நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அது மாதிரி ஏற்கனவே தடுப்பூசி போடப்பட்ட பணிகளில் மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள் இதில் எல்லாமே தமிழ்நாடு முதல் இடத்தில் இருக்கிறது. இதெல்லாம் நல்லாவே அப்ரிஷியேட் பண்ணி சொல்லணும். இப்போ இல்லை, இப்போ ஏற்கனவே ஒரே மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள்னு சென்னையில் ஒரு 700 இடங்கள் தொடங்கி இந்த தமிழ்நாடு முழுக்க ஒரே நாளில் 7000 கேம்ப் வரைக்கும் நடத்தியிருக்கு. இது வரலாம் வரலாறுலேயே இல்லை. அந்த அளவுக்கு தொடர்ச்சியாக அந்த மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் என்பது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டது. இன்றைக்கி காலையில் கூட சைதாப்பேட்டையில் ஒரு வேக்சினேஷன் கேம்ப் நடத்துகிற இடத்துல பெரிய மழைக்கால சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. நாங்கள் அதை முடிச்சுட்டு எக்மோர் போகும்போது நான் ஆணையரம் போகிறப்ப மாநகராட்சியின் சார்பில் அங்கேயும் ஒரு பெரிய மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாமும் தடுப்பூசி முகாம் நடத்தப்பட்டது. எனவே தொடர்ச்சியாக அந்த பணிகள் என்பது மழை முடிந்தாலும் கூட அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இல்லை, அதுதான் இப்போ ஆணையர்கள் சென்னை மாநகர காவல்துறை ஆணையரும் நம்முடைய மாநகராட்சி ஆணையரும் பேசியிருக்கிறார்கள். அது கொஞ்சம் வேகப்படுத்தி விரைவுபடுத்தி அதை மாஸ்க் போடாதவங்களை கண்டுபிடித்து அவர்களுக்கான அந்த அபராத முறையை இன்னமும் கூடுதலாக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருக்கிறார். இல்லை, கட்டுப்பாடுகள் தான் இப்போ இது என்னென்ன தேவைகள்ங்கிறது இது இப்போ தேவைகள் இப்போ முழுமையாக சொல்லியிருக்கிறோம். கட்டுப்பாடுகள் நேற்றுக்கு ஆணையர் ஒன்று அறிவித்தார். மெரினா கடற்கரையில் காலைல வாக்கிங் போகிறவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி, மணற்பரப்பில் கூடுவதற்கு அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய கட்டுப்பாடுகள் ஏற்கனவே பள்ளிகளில் என்ன மாதிரி பண்ணணும், திருமணங்களில் 100 பேர் மட்டும்தான் கூடணும், இறப்பு மாதிரியான இடங்களில் 50 பேர் மட்டும்தான் கூடணும். இது மாதிரி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கட்டுப்பாடுகள் சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை நேற்றைக்கு அறிவித்திருக்கிறார். இல்லை, இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான். ஒமிக்ரானாக இருந்தாலும் சரி, டெல்டாவாக இருந்தாலும் சரி, டெல்டா ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே வந்து ஆல்ஃபா பீட்டா
காமா கப்பா இந்த மாதிரி எந்த வைரஸாக இருந்தாலும் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான். கொரோனாவிலிருந்து வர்ற அந்த வேரியன்ட் தான், அதனால் ட்ரீட்மெண்ட்டில் வந்து எந்த வித்தியாசமும் இல்லை. இப்போ என்னன்னா விரைந்து வந்து அதாவது இது நெகட்டிவ் வந்துடுது. இப்போ முதல்ல வந்து 10 நாள் 11 நாள் 12 நாள் வரைக்கும் நெகட்டிவ் வரல. நான் எனக்கு செப்டம்பர் மாதம் எனக்கு வந்தப்போ கூட ஒரு 12 நாள் கழித்து தான் எனக்கு நெகட்டிவ் வந்தது. ஆனால் இப்போ 3rd day 4th day வந்துடுது. இப்போ ஐசிஎம்ஆர் ஒரு இதுன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா 2 நெகட்டிவ் தொடர்ச்சியாக 24 hoursக்குள்ளே 2 தடவை அவங்களுக்கு டெஸ்ட் எடுத்து நெகட்டிவ்னு சொன்னால் அவங்கள வந்து ஹோம் குவாரண்டைனுக்கு பரிந்துரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் இப்போ வந்து அதை நடைமுறைப்படுத்த போகிறோம். கைட்லைனும் வந்திருக்கு, அதை நடைமுறைப்படுத்த போகிறோம். நன்றி.